தீபாவளினா பளிச்சிடு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் ரயில்வேயில் புதிய புரட்சியாக வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் தயாரிப்பை இந்தியா துவங்கியது. அந்த ரயில் எப்படி இருக்கும் என்று மொத்த நாடும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் முதல் ரயில் முழுதும் தயாராகிவிட்டது. அதன் பிரத்யேக வீடியோ காட்சி இப்போது வெளியாகி எதிர்பார்ப்பை இன்னும் எகிரவிட்டுள்ளது. அந்த ரயிலின் வெளிப்புற தோற்றம், உட்புற தோற்றம், உள்ளே இருக்கும் வசதிகளை பார்க்கும்போது வெளிநாட்டு சொகுசு ரயில்களே தோற்றுவிடும். அந்த அளவு அட்டகாசமாக இருக்கிறது வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில். வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் முழுக்க முழுக்க ஏசி பெட்டிகளை கொண்டது. மொத்தம் 16 பெட்டிகள். எல்லா பெட்டிகளும் உட்புறம் பார்ப்பதற்கு பளிச்சென்று தெரிகிறது. இதுவரை உள்ள இந்திய ரயில்களில் இல்லாத அளவு மிகுதியான பொலிவுடன் காட்சி தருகிறது. என்ஜினுக்கு அடுத்து வருவது முதல் வகுப்பு ஏசி பெட்டி. இந்த வகை பெட்டி ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அதில் மொத்தம் 24 படுக்கைகள். இதற்கு தான் அதிகபட்ச டிக்கெட் கட்டணம். அடுத்ததாக இரண்டு அடுக்கு படுக்கை வசதி கொண்ட இரண்டாம் வகுப்பு ஏசி பெட்டி. மொத்தம் 4 எண்ணம் உள்ளன. கடைசியாக 3 அடுக்கு படுக்கை வசதி கொண்ட 3 வகுப்பு ஏசி பெட்டி. மொத்தம் 11 எண்ணம் உள்ளது. இந்த ரயில் மொத்தம் 857 படுக்கைகள். இதில் 823 பயணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. பாக்கி 34 படுக்கைகள் ரயிலில் பயணிக்கும் மற்ற ஊழியர்களுக்கானது. எல்லா படுக்கைகளிலும் குஷன் வசதி இருக்கிறது. மேலே இருக்கும் படுக்கைக்கு எளிதாக செல்ல ஏணி வசதியும் உண்டு. புத்தகம் படிக்க லைட் வசதி, உணவு, பண்டம் சாப்பிட குட்டி டேபிள் வசதி, செல்போன், லேப்டாப் சார்ஜ் போட தேவையான வசதிகள் உண்டு. ரயில் சென்று கொண்டிருக்கும் இடம், ஸ்டேஷன் பற்றிய விவரங்களை உடனுக்குடன் அறிய டிஜிட்டல் தகவல் சிஸ்டம், பாதுகாப்பு கேமராக்கள், தானியங்கி கதவுகள், மாடுலர் பேண்ட்ரி, மாடுலர் டாய்லெட் வசதி உள்ளது. சிறிய அளவிலான தூசி கூட ரயில் பெட்டிக்குள் வர முடியாத அளவு ஒவ்வொரு பெட்டியும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மற்ற எல்லா ரயில்களை விடவும் மேம்பட்ட ஏசி வசதியும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலில் உண்டு. முதல் வகுப்பில் உள்ள பயணிகள் வெந்நீரில் குளிக்கவும் வசதி உள்ளது என்பது இதன் சிறப்பு அம்சங்களில் ஒன்று. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. இருப்பினும் அதிகபட்சமாக 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும். இது முழுக்க முழுக்க இரவு நேர ரயிலாக செயல்படும். 800 முதல் 1200 கிலோமீட்டர் தூர நகரங்களை இணைக்கும் வகையில் இந்த ரயில் இயக்கப்படும். ராஜதானி ரயிலின் அப்கிரேட் வேர்ஷன் தான் வந்தே பாரத் ஸ்லீப்பர் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஏற்கனவே சொல்லியிருந்தார். உதாரணத்துக்கு மும்பை டெல்லி இடையே இயக்கப்படும் ராஜதானி ரயிலை எடுத்துக்கொள்வோம். 5 மாநிலங்களை தாண்டி செல்லும் இந்த ரயில் மொத்தம் 8 ஸ்டேஷன்களில் நிற்கும். மொத்த பயண தூரம் 1386 கிலோமீட்டர். இதை 15 மணி நேரம் 32 நிமிடத்தில் அடைந்துவிடும். இதைவிட எல்லா வகையிலும் மேம்பட்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலின் வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் கூறினர். இந்த ரயில் சேவை விரைவில் துவங்கப்பட உள்ளது. முதல் ரயில் எந்த நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் என்பதுதான் அடுத்த எதிர்பார்ப்பு.